நெல்லிக்காயில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும் விட்டமின் சியில் ரொம்பவே ஹையாக தான் நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காவை நம்ம டெய்லி டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரோமா அப்படின்னு கேட்டால் நம்மளில் பல பேர் இல்லைன்னு தான் சொல்லுவோம் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு அட்டகாசமான நெல்லிக்காய் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது மூலயமா நீங்கள் டெய்லியும் நெல்லிக்காவை சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் நெல்லிக்காவான ஐயோ ரொம்ப புளிக்கும்னு மூஞ்சி காட்டுற சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த பொதுவாக நம்ம நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுக்காக நெல்லிக்காய் ஜூஸ் கடையில் இருந்து வாங்குவோம் அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் நெல்லிக்காவுடைய நறுகுணங்கள் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு போயிடும் சரி ஓகே தேன் நெல்லிக்காய் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம எல்லோரும் சாப்பிடலாம் சத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேன் நெல்லிக்காயில் எக்கச்சக்கமான சுகர் ஆட் பண்ணுறதுனால அந்த நெல்லிக்காயில் நல்ல பயனுள்ள சத்துக்கள் அழிஞ்சு போய் நம்மளுக்கு வெறும் சுகருடைய கெட்டது மட்டும்தான் நம்ம உடம்புக்கு போய் சேருது ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடிய ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் நீங்க இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய வேறு ஒன்னே தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இந்த ஹெல்தியான ரெசிபியை எப்படி செய்யறது அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன் இப்போ நான் இங்கே வந்து ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் நெல்லிக்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த கழுவுன நெல்லிக்காவை நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இங்கே ஒரு குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன் ஸ்டீமரில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காவை போட்டுட்டு ஜஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக விடலாம் இந்த மெல்லிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக கத்தியை வச்சு குத்தி பார்க்குறேன் பாருங்க ஈஸியாக உள்ளுக்குள்ளே போகுது அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக நெல்லிக்காய் வெந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணுறனால நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படி நெல்லிக்காக்குள்ளேயே இன்டெக்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு அந்த சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புக்கு போயும் சேரும் ஸோ இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண நெல்லிக்காவை சைடில் எடுத்து வச்சுடுறேன் அடுத்து நான் இங்கே வந்து ரெண்டு கப் அளவுக்கு துருவின வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குவாலிட்டியான வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க கல் இல்லாத வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி துருவி அதை வந்து ஒரு பேனில் போட்டுட்டேன் நல்லா இந்த வெள்ளம் வந்து உருக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த நெல்லிக்காவை இதில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட வேண்டியதான் நெல்லிக்காவோடு இதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கலந்து விடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த மாதிரி அப்படி ஒன்று சனாப்பில் கலந்து விடும்போது அந்த வெள்ளம் வந்து நெல்லிக்காயோட நல்ல கூட்டாகும் நல்லா வேகும் ஏற்கனவே வெந்த நெல்லிக்காய் அப்படின்றதுனால நம்மளுக்கு இதில் தண்ணி விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொன்று தண்ணி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் நம்மளால் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது இப்போ நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் இதை செய்யும்போது நீங்கள் நல்லாவே இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஏழு நிமிஷத்தில் நல்ல நெல்லிக்காவும் வெள்ளமும் நல்லா கொதித்து நெல்லிக்காயில் இருக்க ஜூஸ் எல்லாம் அதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் வந்துருச்சு ஸோ சூப்பராக வந்து அப்படியே வெந்துட்ருக்கு நெல்லிக்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ நல்லா இன்னும் கொதிக்க விட்டுருக்கேன் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு அந்த தண்ணியாக இருந்ததெல்லாம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நெல்லிக்கோ ஆல்ரெடி நல்லா வெந்தது ரெண்டாக வந்து உடஞ்சிடுச்சு ஸோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்றேன் ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஜார் எடுச்சிருக்கேன் இந்த கிளாஸ் ஜாரை எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் நம்ம பண்ணி எடுத்துக்குவேன் இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சு வச்சிருந்த நெல்லிக்காவை இதில் ஊற்றலாம் அந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் ப்ளஸ் நம்ம இதை வச்ச வெள்ளம் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை அப்படியே நம்ம மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வெளியில் எடுத்து வச்சு நம்ம டெய்லியும் காலையில் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா விட்டமின் சி குறைபாடு கண்டிப்பாக நம்ம உடம்புலேருந்து போகும் நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் பிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே சரியாகும் ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த தேன் நெல்லாய் வெள்ளத்தில் செஞ்ச தேன் நெல்லிக்காய் ஜாக்ஸ் கிச்சன் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கருத்தை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஹெல்தியான எம்மையான ரெசிபீஸும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அந்த கருத்துக்களை படிக்கிறதுக்கு நான் உங்களை வேறொரு வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்